இந்த சமயத்தோட எனக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா நம்ம கிங்டமில் எண்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து போட மாட்டேன் எண்டு ஃபைட்டை. ஸோ வந்து எதாச்சும் மைனிங் போனப்போ எனக்கு வந்து ரெண்டு டைமண்ட் கிடச்சிது. அதாச்சும் எனக்கு இப்போ பெரிய குழப்பம் என்னென்னா திரும்ப மைனிங் போய் டைமண்ட் டூல்ஸ் வந்து மாற்றட்டா இதில் வந்து எப்போ இதில் வந்து ஒரு ஸ்வாடு செஞ்சிருவான்னு எனக்கு இப்போ வரலும் தெரில கேஸ். ஸோ நீங்கள் தான் ஐடியா கொடுக்கணும். நான் மைனிங் பண்ணல, பிக்கேக்ஸே உடஞ்சிருச்சு கேஸ். ஸோ சரி கடுப்பாக இருக்குது. இது என்னோடய ஓரா உடைய டைம் சரி திறந்துருவாங்க கைஸ், வாங்க கைஸ். நாங்கள் தான் நானே சொல்லியிருந்தேன் இது வந்து எப்படி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மோடு போட்டு தான் எடுத்தேன். ஸோ வந்து கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். நான் வந்து மேலே அது ஓட்ட போட்டு வந்துட்டேன். இங்கே கேடா இங்கே வந்து எங்கே ஓட்ட போட்டு வந்துட்டேன். திரும்பி போக வழி தெரியாமல் இங்கே மாட்டிட்டனோ அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து கீழே உள்ளதை அட்டக்கிய பிளாக்கில் கைஸ் இங்கே பாருங்க கைஸ். இன்னும் ஒன்றே ஒன்று தான், நான் வந்து தொடக்கிட்டா நம்ம அடுத்த பாட்டில் கன்ஃபார்ம் நம்ம எண்டு ஃபைட்டு தான் போகிறோம். தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருவேன். நான் திரும்ப ஆஃப் பண்ணிடுவேன் கைஸ். இப்போ சொல்லிட்டு ஆஃப் பண்ணுவேன், கீழே குச்சி சாப்பிடுறேன். ஆனால் கீப் இன்வென்டரி ஆன் பண்ணிட்டேன். ஸோ அடை ஒருத்தன் வீட்டில் வந்து படிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா? இருங்க இவனை நான் பார்த்து வரேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செத்தடா மவனே. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் கேஸ். பை கேஸ். பாய் பை 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 பாய் கேஸ். ஸோ நான் மட்டும் சொல்ல மாட்டேன். இங்கே வந்து நான் டெசர்ட் டெம்பிள் கண்டுபிடிச்சேன். உள்ளே போய் பார்த்தா ஒரு ப்ரெஷர் டேட் இருக்காது, உடச்சிட்டு இப்படி பார்த்தா சுற்றி ஒரு செஸ்ட்டும் இல்லை. நான் கீழே டிஎன்டி இருக்கான்னு போய் பார்த்தா கீழே டிஎன்டி இருக்கான்னு ஒரு லூட்டு கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஜாம்பி ஆக்கிரமித்த ஒரு வில்லேஜும் இருக்குது. அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. பை கேஸ். பாய் பை 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 கேஸ். மறக்காமல்